வெல்கம் டு ஹோம் ரெயின்போ சேனல். இன்னைக்கு நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு டேபிள் மேட் பார்க்க போறோம். அதாவது அந்த வீட்ல இருக்கு, இந்த வீட்ல இருக்கு, அப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற ஆட் எல்லாம் வருது பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம வீட்லயே இன்னைக்கு ஒன்னு செய்ய போறோம். அதுவும் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு. உங்களுக்கு எல்லாமே வேஸ்டா வர்றதுனால உங்களுக்கு காஸ்ட் கூட கிடையாது, வெறும் கம்மு மட்டும் தான் நமக்கு அதுக்கு தேவை. சோ நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு வந்து பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட வேஸ்ட் ஒன்று கிடச்சிது. இந்த பக்கமெல்லாம் ஹோல் ஹோலாக இருக்கு, அதை முதல்ல கவர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஃபேக்ஸ் ரோல்லாம் இருக்கு முந்தி, அந்த மாதிரி இப்போ பேப்பர் ரோல் வர்ற மாதிரி இந்த ஒரு பீஸ் கிடச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஆனால் ரொம்ப திக்காக இருக்கு, நீங்களே பார்த்தா தெரியும். ஸ்டூல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நான் 4 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேலண்டர் அட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை 4-5 சேர்த்து வச்சு அதை வந்து டேப் போட்டு ஏதாவது ஒட்டி அதை வந்து இந்த மாதிரி கனமா ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த போர்ஷன் எனக்கு பிளெயினா இருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம். இது ரைட்டிங் டேபிளாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் நம்ம முதல்ல கவர் பண்ணிப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு அப்படியே வச்சு நான் கவர் பண்ண போறேன். இந்த இடம் நமக்கு ஒன்றும் தேவைப்படாது, அதனால அப்படியே வச்சுக்க போறேன். முதல்ல இதை பேஸ்ட் பண்ணிப்போம். இது ஆக்சுவலா பேப்பர் பேக்கெட் வருது பார்த்தீங்களா, அதோட அட்டை தான். உங்களுக்கு எந்த அட்டை கிடைக்குதோ திக் ஷீட் எது இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம். இது வந்து நடுவில் ஹோல் ஹோலா இருக்கிறதுனால எந்த இடத்துல ஸ்டிக் ஆகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா தெரியல. அதனால எல்லா இடத்துலயும் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட போறேன். நான் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க போறேன். கொஞ்ச நேரம் காயட்டும், நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த அட்டை காஞ்சிருச்சு. இப்போ இந்த இதுல இப்படி வச்சு நம்ம ஸ்டூல் மாதிரி ரெடி பண்ண போறோம். முதல்ல உங்களுக்கு வச்சு காமிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு கலர்லாம் ஒன்றும் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கலரே நல்லா இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கலர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸா நம்ம ஒட்டிப்போம். உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா முதலே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எட்ஜில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க. இது கண்ணளவு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல வச்சுட்டு நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நாலு ஒன்று போல வச்ச மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அதே இடத்துல மறுபடியும் நீங்க வச்சிடலாம். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட இந்த கம்மு தான் இருக்கு, அதனால நான் இதையே வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா அதை கூட ஒட்டிக்கலாம். இல்லைன்னா பெவி பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு மற்ற பீஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சு நான் ஃபைனலா காமிக்கிறேன். இப்ப பாருங்க, 4 பீஸையும் நம்ம ஒட்டி வச்சாச்சு அந்த கார்னர்ல. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகம் போட போறீங்க அப்படின்னா இன்னொரு பீஸை இங்க நடுவில் வச்சுக்கலாம். உங்ககிட்ட அவைலபிளா இருந்தா நீங்க அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இதுவே போதுமானது. பட் ரொம்ப வெயிட் போட முடியாது, அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட 3 பீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒட்டிக்கங்க. அதாவது இந்த பக்கம் ஒன்று, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க ஒட்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா 3ஐயும் நடுவுலயே ஒட்டிட்டு அது மேல பிளேஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப அட்டை வந்து நம்ம ரைட்டிங் டேபிளா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது காயட்டும் கொஞ்சம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வெயிட் போடுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எம்சில் கிடைக்குது பாத்தீங்களா, கிளே, அதை கூட நீங்க இந்த எட்ஜில் வந்து ரெண்டுத்தையும் பிடிச்ச மாதிரி நீங்க ஒட்டிட்டு இருக்கலாம். இந்த கார்னர், அதாவது இந்த பேஸுக்கும் இந்த உருளைக்கும் நடுவில் நீங்க இந்த இடத்துல நீங்க ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பேப்பர் ரோலோட இது கிடைக்கிறதுனா பிரிங்கிள்ஸ் டப்பா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும், அதை நீங்க சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரைட்டிங் டேபிளா யூஸ் பண்றதுக்கு இது போதுமானது. சோ நீங்க அதை ட்ரை பண்ணலாம். வளையல் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுப்பாங்க, அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சாதாரண சின்ன டேபிளா பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கடனும் தேவையில்லை, ஒரு அட்டை இருந்தாலே போதும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த 4 ரோல் இருந்தாலே போதும். அந்த மாதிரி 4 ரோல் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து அழகா அதை நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ரெடிமேடா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, என்ன நல்லா கனமா இருக்கு. இந்த ரோல்ஸ் வச்சதுனால ரொம்ப கனமா இருக்கு. நம்ம காஞ்ச அப்புறம் இந்த டேபிளை திருப்பி வச்சிருக்கோம். இது வந்து என்னோட வந்து நல்லா ஃபைபர் பேஸா இருக்கு, அதனால நான் இப்படியே வச்சுக்க போறேன். உங்களுக்கு வந்து அட்டையில செய்யும் போது அவங்களுக்கு அசிங்கமா தெரிஞ்சதுன்னா அதை கூட கொஞ்சம் துணி கொடுத்து ரேப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் என்னோட மிஷனை இது மேல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க அது எப்படி தாங்குது அப்படினு. பாருங்க இந்த மிஷனையே நான் இது மேல வச்சிருக்கேன். என்னோட வந்து டேபிள் டாப் மிஷன் தான். அத வந்து நான் மேல செய்யும்போது எங்க டேபிள் வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தது. என்ன பண்ணுவோம், ஸ்டூல் வந்து அவ்வளவு தாங்காதே அப்படின்னு நினைச்சு இப்போ என்னோட ஐடியால நான் இதை செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்டூல் வந்து சில நேரம் பிளாஸ்டிக்ல வர்றதுனால நமக்கு வந்து அது இந்த மிஷின் வெயிட் தாங்குமான்னு தெரியாது. ஏன்னா என்னோட மெட்டல் பேஸ், சோ கொஞ்சம் வெயிட் அதிகம். நீங்க லேப்டாப் யூஸ் பண்றது கூட இப்போலாம் ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு இல்லீங்களா, அதனால இந்த லேப்டாப் வச்சு குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கும் அது நல்லா இருக்கும். அவங்களோட ரைட்டிங் டேபிளாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கவுண்டர் டாப்பாவும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுவும் பூஜை அறையில ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சாமி போட்டோ ஏதாவது வைக்கணும்னா அதுக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் டேபிள் மாதிரி இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எதுவுமே நீங்க இதுல விலை கொடுத்து வாங்க போறதுல ஒன்லி ஃபெவிகால் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. சோ நீங்க இதை கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.